இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய உலகக்கோப்பை தொடரின் போட்டியில் இமாமுல்லாக்கின் விக்கெட்டை வீழ்த்தும் பொழுது ஹர்திக் பாண்டியா செய்த ஒரு செயல் இணையத்தில் வைரலாக பரவியது. அதாவது அந்த விக்கெட்டை வீழ்த்தும் முன்பதாக பந்தை கையில் வைத்துக் கொண்டு மந்திரங்கள் சொல்லி சாமி கும்பிடுவது போல பாண்டியா ஏதோ வாயில் முணுமுணுப்பாக பேசுவார். பின்னர் அந்த பந்தை வீசிய உடனே இமாமுல்லாக் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுவார். எனவே பாண்டியா அப்படி பேசிய பந்தை வீசிய பிறகு விக்கெட் விழுந்ததால் பாண்டியா ஏதும் மந்திரம் போட்டாரா, அவர் அப்படி என்ன சொன்னார், அவருக்கு பிளாக் மேஜிக் தெரியுமான ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வர இந்த போட்டி முடிந்த பிறகு பாண்டியாவிடமே இது குறித்து கேட்கப்பட்டது. அதாவது இமாமுல்லாக்கின் விக்கெட்டை வீழ்த்தும் முன்பதாக பந்தை வைத்து அப்படி என்ன பேசினீர்கள் என கேட்கப்பட்டது. அப்போது சிரித்துக் கொண்டே பதிலளித்த பாண்டியா, அப்போது என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொண்டு சரியான ஏரியாக்களில் பந்து வீச வேண்டும், கூடுதலாக எதையும் முயற்சி செய்யக்கூடாது என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டதாக பாண்டியா பேசியுள்ளார்.